முக்கிய பொருட்களின் விலை குறைப்பு வெளியானது மகிழ்ச்சி தகவல். மீண்டும் இலங்கைக்குள் நுழையும் சீன கப்பல். எரிபொருள் விநியோக செயற்பாடுகளில் ஏற்படவுள்ள பாரிய அபாயம். பேருந்து கட்டணத்தை குறைக்க வாய்ப்பில்லை, வெளியானது புதிய தகவல். பிரதமர் பதவி பதிலுக்காக அரசாங்க தரப்பிலிருந்து வெளியான புதிய அறிவிப்பு. பால்மா விலை குறைப்பு தொடர்பில் எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் வினாவிய கேள்வியொன்றுக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தொடர்பில் நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. அதன்போது பல அத்தியாவசிய பொருட்களின் விலை சந்தையில் குறைவடைந்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்தார். அதற்கமைய பருப்பு கிலோ ஒன்றின் விலை 685 ரூபாவிலிருந்து 398 ரூபாவாக குறைவடைந்துள்ளதாகவும், நாட்டு அரிசி கிலோ ஒன்றின் விலை 220 ரூபாவிலிருந்து 165 ரூபாவாகவும், வெள்ளை பச்சை அரிசி கிலோ ஒன்றின் விலை 210 ரூபாவிலிருந்து 160 ரூபாவாகவும், சேனி கிலோ ஒன்றின் விலை 375 ரூபாவிலிருந்து 275 ரூபாவாகவும், கோதுமை மா கிலோ ஒன்றின் விலை 395 ரூபாவிலிருந்து 275 ரூபாவாகவும் குறைவடைந்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் குறிப்பிட்டார். சீன கப்பல் ஒன்று நாளை அல்லது நாளை மறுதினம் இலங்கை கடலுக்கு வரவுள்ளதாக கடல்சார் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்தது. இலங்கை கடற்பரப்பில் தீப்பிடித்து மூழ்கிய எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலின் இடிபாடுகளை மீட்பதற்காக இந்த கப்பல் நாட்டிற்கு வரவுள்ளதாக அந்த சபை தெரிவித்தது. இடிபாடுகள் அகற்றப்படும் வரை இந்த கப்பல் இலங்கை பெருங்கடலில் பல மாதங்கள் இருக்கும் என்றும் அதன் தலைவர் சட்டத்தரணி தர்ஷினி லங்கந்தபுர தெரிவித்தார். இதேவேளை கப்பலில் தீப்பற்றியதை அடுத்து சிதறிய 1700 மெட்ரிக் டன் குப்பைகள் சேகரிக்க நீர்கொழும்பு வமுனுகமவிற்கு அருகிலுள்ள கழிவுகள் சேமிப்பு முற்றத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த கழிவுகள் ஆய்வகங்களில் பிரிக்கப்பட்டு பரிசோதிக்கப்படும் என்றும், அதன் பின்னர் அதனை அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தர்ஷினி லங்கந்தபுர தெரிவித்தார். கனியவிட சேவையாளர்கள் இன்று சுகயின விடுமுறை தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடவுள்ளனர். கனியவள பொதுச் சேவையாளர் சங்கத்தின் தலைவர் அசோக ரன்வெல்லோ இதனை தெரிவித்தார். இன்றைய தினம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள கனியவள உற்பத்தி பொருட்கள் குறித்து திருத்தச்சட்ட மூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொழிற்சங்க போராட்டம் காரணமாக இன்றைய தினம் எரிபொருள் விநியோக செயற்பாடுகளும் பாதிப்பு ஏற்படும் என அவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை கடந்த 6 மாதங்களாக கனியவள சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் எந்த ஒரு ஊழியரோ அல்லது தொழிற்சங்கமோ அத்தியாவசிய விதிமுறைகளை மீறுவது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். டீசல் விலை 15 ரூபாவால் குறைந்தாலும் பேருந்து கட்டணத்தை குறைக்க வாய்ப்பில்லை என பேருந்து சங்கங்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு வாகன உதிரி பாகங்களின் விலை வேகமாக அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அஞ்சன பிரியஜித் தெரிவித்தார். இதன்படி டீசல் விலை 50 ரூபாவால் குறைக்கப்பட்டால் மாத்திரமே பேருந்து கட்டணத்தை குறைக்க வாய்ப்புள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவுக்கு பிரதமர் பதவி வழங்கப்படுவது தொடர்பில் வெளியாகும் செய்திகள் குறித்து அரசாங்க தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பசல் ராஜபக்சவுக்கு பிரதமர் பதவி வழங்குவது தொடர்பில் இதுவரையில் கலந்துரையாடப்படவில்லை என நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டில் இருக்கும் பசல் நாடு திரும்பிய பின்னர் பிரதமர் பதவியை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் உள்ளதா என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், அமைச்சரவையில் இதுபோன்ற விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். முக்கிய பொருட்களின் விலை குறைப்பு வெளியானது மகிழ்ச்சி தகவல். மீண்டும் இலங்கைக்குள் நுழையும் சீன கப்பல். எரிபொருள் விநியோக செயற்பாடுகளில் ஏற்படவுள்ள பாரிய அபாயம். பேருந்து கட்டணத்தை குறைக்க வாய்ப்பில்லை, வெளியானது புதிய தகவல்.
பிரதமர் பதவி பதிலுக்காக அரசாங்க தரப்பிலிருந்து வெளியான புதிய அறிவிப்பு.